ஹை கைஸ், வெல்கம் டு கெட்டவன். இன்றைக்கி நம்ம ஒரு வேறு லெவல் ஃபன்னான ஒரு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓப்பனிங் சீனில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கட்டுறாங்க. அதில் ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி ஒரு படத்தை அவங்க ஃபோனில் பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் தூங்கிட்டுருக்காரு. அவர் எழுந்து, ஏன் இந்த மாதிரி படத்தை இந்த நேரத்தில் பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப், இந்த மாதிரி படத்தை பார்த்தா தான் எனக்கு மூட் நார்மலாகவே இருக்குது, இல்லைன்னா லைஃப்பில் எதுவும் மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஒய்ஃப்க்கு திடீர்னு பிரசவ வலி வந்துடுது. உடனே அவங்க ஹஸ்பண்ட் அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. குழந்தை பெற்றுக்கிற அந்த நேரத்தில் கூட அவங்க அந்த மாதிரி படத்தை பார்த்துக்கிட்டே குழந்தை பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அது வேற யாரும் இல்லை, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. நம்ம ஹீரோவை அங்கே இருக்க நர்ஸ் அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த நர்ஸை பார்த்து கண்ணடிக்கிறான். இப்படி பிறக்கும்போது பயங்கரமாக ப்ளே பாயாக இருக்கான் நம்ம ஹீரோ. இப்போ நைட்டு 12 மணி ஆகுது. நம்ம ஹீரோ குழந்தையே அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். 12 மணிக்கு திடீர்னு அவன் வந்து இப்போ ஒரு 10-12 வருஷம் கழிச்சு குழந்தையாக இருக்க நம்ம ஹீரோ ஒரு பையனாக வளர்றான். அப்போ 12 மணிக்கு திடீர்னு அவனுக்கு பெருசாகுது. ஒரு ரூம்குள்ளே வர நம்ம ஹீரோட அப்பா அவனை பார்த்து ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோ வெக்கப்பட்டு தலை குனிகிறான். நம்ம பையன் இப்படி கஷ்டப்படுறான்ட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு 22 வயசு ஆகுது. அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டிக்கு போகிறான். பார்ட்டியில் ஒரு அழகான பொண்ணை பார்த்து அவள் கூட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கலாச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய், மச்சான் 12 ஆக போது, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக 12 ஆனதும் எப்பவும் வர ப்ராப்ளம் நம்ம ஹீரோக்கு வந்துருச்சு. அதனால் அங்கே இருக்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் நின்று அவன் தனியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ யாருமே இல்லாமல் இப்படி தனியாக பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்த ஒரு பொண்ணு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிறான். அவன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்கவும் நம்ம ஹீரோக்கும் அவளை பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போய் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காங்க. நம்ம ஹீரோ படுற கஷ்டத்தை பார்த்து பொறுக்க முடியாத அவங்க அப்பா அம்மா ஒரு மந்திரவாதியை போய் பார்க்குறாங்க. அந்த மந்திரவாதி அவங்க கிட்ட, உங்கள் பையன் படுற கஷ்டத்தெல்லாம் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த மந்திரவாதி நம்ம ஹீரோவை நிற்க வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறான். நைட்டு 12 மணி ஆனதும் நம்ம ஹீரோவுக்கு அவன் பிரச்சனை மறுபடியும் வந்துடுது. மந்திரவாதி அதை பார்த்து பயந்து போகிறான். இதனால் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே மன உளைச்சல் ஏற்படுது. அவன் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் அங்கே இருக்க முட்டு சந்தில் அப்படி இப்படின் இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவன் வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். 12 ஆகியும் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஹீரோ உடனே ஓடி போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட, 12 மணி ஆகியும் எனக்கு ஒன்றுமே ஆகலை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்குற அவங்க அம்மா அப்பாவால் நம்பவே முடியல. சந்தோஷத்தால் அவங்க ரெண்டு பேரும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு, என் பையனுக்கு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமேட்டு பயப்படாமல் அவங்க கல்யாண வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஒரு அழகான பொண்ணோட கல்யாணம் நடக்குது. ஹீரோ அவனோட ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வரான். அங்கே இருக்க பால் எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஒய்ஃபுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோ அவன் ஒய்ஃபை பார்த்து, எனக்கு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிறது வழக்கம், அதனால தான் குடித்தேன், நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒய்ஃபும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட ஹீரோவும் அவன் ஒய்ஃபும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவால் அவளை திருப்திப்படுத்த முடியல. நம்ம ஹீரோ உடனே பக்கத்தில் இருக்க பாத்ரூம் கூடி போய் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த கேப்பில் அவன் ஒய்ஃப் அங்கே இருக்க ஒரு கேரக்டர் எடுத்து அவங்கள அவங்களே திருப்திப்படுத்திக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது அவன் ஒய்ஃப் ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கேரக்டர் எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு அவனும் அங்கே படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒரு டாக்டரை பார்த்து அவனுக்கு இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறான். டாக்டர் அவனை செக்அப் பண்ணி பார்த்துட்டு, நீ நார்மலாக தான் இருக்க, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பிரச்சனையை யார்கிட்ட போய் சரி பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அவனுக்கு. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ பார்த்து அதே பொண்ணை திரும்பவும் மீட் பண்ணுறான். நம்ம ஹீரோ அவன் பிரச்சனை எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். அந்த பொண்ணு, உனக்கு எப்போலேருந்து இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டு அவகிட்ட நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். அதை கேட்டாவா நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா தரா, இதே மாதிரி செய்யி, உனக்கு எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அவன் சொன்ன மாதிரியே செய்கிறான். அவன் நம்ம ஹீரோவை ஒரு லேடிக்கிட்ட கூட்டு போகிறான். அந்த லேடியை நம்ம ஹீரோவும் ஆட்டோக்குள்ளே கொஞ்சம் அப்படி இப்படின்னு க்ளோஸாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட மாமியாரும் ஒய்ஃபும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஒய்ஃப் அவங்க அம்மா கிட்ட, அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன், எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்குற அவங்க அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும், நீ மனசை தளர விடாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு தைரியம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு வரான். ஒய்ஃப் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து நம்ம ஹீரோ அங்கே இருக்க பால் எடுத்து குடிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒய்ஃபும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தூங்க போயிடுறாங்க. நைட்டு 12 மணி ஆகிறதும் நம்ம ஹீரோக்கு மறுபடியும் பெருசாகிடுது. உடனே நம்ம ஹீரோ எழுந்து அவன் ஒய்ஃப் கூட மறுபடியும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கான். நம்ம ஹீரோ இப்படி ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கினதுனால அவன் ஒய்ஃபால் அவனுக்கு ஈடு கொடுக்க முடியல. பாதிலே அவன் ஒய்ஃப் எழுந்து பாத்ரூம்குள்ளே ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. இதோட இந்த வெப் சீரிஸ் முடியுது. நீங்கள் இன்னும் மிஸ்டர் கெட்டவன் 2.0 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் இன்னும் வேறு லெவல் வெப் சீரிஸ்லாம் ஆட் ஆக போகுது.
இந்த வெப்சீரிஸை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், பை ஃப்ரம் கெட்டவன்.